மரணத்தை பூமியிலே இல்லாதபடி எடுத்துடுறாங்க. எல்லாருமே மரணம் இல்லாத வாழ்க்கையை நம்புறாங்க. ஆனா எப்ப நம்புறாங்க? பரலோகத்துக்கு போன பேர் இருக்கின்றாங்க. ஆனா ஏசாயா பரலோகத்துல பிறந்து எடுப்பேன்னு சொல்லல, பூமியில. பரலோகத்தை பார்க்கணுமா? நீங்கள் இப்போ பார்க்கலாம். செத்தப்பறம் யார் யாரை பார்க்கலாம்? பரிசுத்தவான்களை பார்க்கலாம்ல, இப்போ பார்க்கலாம். மறுரூபம் ஆயிட்டீங்கன்னா நீங்கள் எலியாவையும் பார்க்கலாம், மோசையும் பார்க்கலாம். கையெழுத்துங்க அவருக்கு. அத்தனை ஏஞ்சல்ஸ் விசிட்டேஷன், அதெல்லாம் சாதாரணமானது. மாம்சத்தில் இருக்கவனுக்கு அது பெரிய விஷயம். நீங்கள் வந்து இப்போ அவங்க ஏரியாவுக்குள்ளே வந்துட்டீங்க, ஒரே கிங்டம்குள்ளே வந்துட்டீங்க. இங்கேனக்குள்ளே நீங்கள் அமெரிக்காக்காரனை பார்க்கணும்னா, வெள்ளக்காரனை பார்க்கணும்னா, மீனாட்சி பெண்கள் பார்க்கும் போதுங்க, நல்ல பேர் வேலை இல்லாமல் சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. ஏதோ ஒன்று ரெண்டு பேர் மதுரைக்குள்ளே பார்க்கலாம். ஆனால் நீங்கள் அமெரிக்காவுக்குள்ளே போயிட்டீங்கன்னா திரும்புகிற பக்கம் அங்கே தான் இருப்பாங்க. இப்போ நீங்கள் அமெரிக்காவுக்குள்ளே வந்துட்டீங்கன்றேன், நீங்கள் கிங்டம் ஆஃப் ஹெவனுக்குள்ளே வந்துட்டீங்க. ஸோ யூ கேன் ஈஸிலி ஹாவ் த விசிட்டேஷன் ஆஃப் ஏஞ்சல்ஸ், என்ன சொல்ல, காட்ஸ் விசிட்டேஷனு. த ரீசன் ஒரு படம் ஹெச்பியூவில் போட்டாங்க தான் நான் பார்த்தேன்ட்டீங்களா, ஏ உயிர் தெரிந்த பற்றி எடுத்து கலப்பெல்லாம் எடுத்துருக்குறாங்க. அதில் இவங்க கடைசியில் பின்மாரி போய் மீனை பிடிக்க போகிறாங்க பார்த்தீங்களா, நான் மீன் பிடிக்க போகிறேன். அது டைமென்ஷன் தாங்க, டைமென்ஷன். ஒவ்வொருத்தரும் வசனத்தை வேறு டைமென்ஷனில் பார்க்குறான். படகு அமிழத்தக்கதாகனா நம்ம நினைக்கிறோம் வந்து மீன் அள்ளி போட்டு படகு அமிழத்தக்கதாக, அவன் வந்து வலையை இழுக்கும் போதே படகு அமிழுது. இப்போ மீனே எல்லாம் உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா கரையில் ஒருத்தர் அப்படி கிராஸ் ஆகிறாரு. கிராஸ் ஆகும்போது சொல்கிறாரு, கேஸ்ட் நெட் ஆன் ரைட் சைட் அப்படின்னு போயிட்டு இருக்காரு. தூரமாக ஒருத்தர் கம்பை பிடிச்சிட்டு நெட்டை வந்து வலைய வலதுகை பக்கம் போடு அப்படின்ட்டு தூரமாக சொல்லிட்டு போற, வலைய வலதுகை போடு. உடனே பார்த்துட்டு ஓகே அப்படின்றான் பேர் சொல்லிட்டு வலைய போகிறான். போட்டுக்கிட்டு இருக்கும்போது எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்க மட்டும் அப்படியே பார்க்குறான். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து ஐடென்டிஃபை பண்ணிட்டு அவர் இயேசு அப்படின்றான். இந்த விசிட்டேஷன் இருக்கு பார்த்தீங்களா, இப்படித்தான் உங்கள் வாழ்க்கையில் பல நேரம் அவர் வராரு சார். கொஞ்சம் கூர்ந்து பாருங்க, கொஞ்சம் கூர்ந்து பாருங்க, அவரை நீங்கள் கண்டுபிடிக்கலாம். ஆமென். நீங்கள் பாட்டு யாரையும் வந்து கூர்ந்து பார்க்குறேன்ட்டு சந்தேக செலுத்திக்குள்ளே வச்சுட போகிறாங்க. செயினை பிரிக்க பார்க்குறேன் சார்வேன். நீங்கள் உயிர்த்தெழுந்த சாயலுக்குள் வந்துவிட்ட இந்த பூமியில் இருக்கும்போது இந்த சாயலுக்குள்ளே வரலாம். அதுக்கு பேர் தான் மறுரூபமாக்கப்படுதல். பைபிள் சொல்லுது நீங்கள் இந்த பூமியில் இருக்கும்போது மறுரூபமாக முடியும். மார்க் 9 இயேசு அதை உங்களுக்கு செயல்முறைப்படுத்தி காட்டினார். நீங்கள் பூமியில் இருக்கும்போது மறுரூபமாக முடியணும். வாசிப்போம் மார்க் 9:1 அன்றியும் அவர் அவர்களை நோக்கி இங்கே நிற்கிறவர்களில் சிலர் தேவனுடைய ராஜ்யம் பலத்தோட வருவதை காணும் முன் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். எல்லாரும் பாருங்க, மறுரூபத்துக்கு முன்னாடி அவர் சொன்ன வார்த்தை, தேவனுடைய ராஜ்யத்தை நீங்க பார்க்க போறீங்கன்னாரு. இப்ப என் கேள்வி, மறுரூபம் என்பது பரலோகத்தில் நடக்க போகிறதா, பரலோக ராஜ்யத்தில் நடக்க போகிறதா? பரலோகத்தில் நடக்க போறதுன்னா அங்க, பரலோக ராஜ்யத்தில் நடக்க போகிறேன்னா இங்கே. அதான் ஏசா 25:9 அந்த வசந்த போடுமா, அவர் மரணத்தை ஜெயமாய் விழுங்குவார். அந்த வசந்த வசிங்க, அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து, நல்ல கவனிங்க, துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை, நிந்தையை, மரணம் ஒரு நிந்தை, இந்த நிந்தையை பூமியில் இராதபடிக்கு. அண்டர்லைன் தி வேர்ட். ஹலோ, மரணம் பரலோகத்துக்கு போன பிறகு மாறாது, பூமியில் இருக்கும்போதே மாறிடும். மரணத்தை பூமியிலே இல்லாத, மரணத்தை பூமியிலே இல்லாதபடி எடுத்துடுறாராம். எல்லாருமே மரணம் இல்லாத வாழ்க்கையை நம்புறாங்க. ஆனால் எப்போ நம்புறாங்கன்னா பரலோகத்துக்கு போன பேர் இருக்கின்றாங்க. ஆனால் ஏசாயா பரலோகத்தில் பிறந்து எடுப்பேன்னு சொல்லல, பூமியில். நல்லா கொடுங்க சார். ஆமாம், என் 10 ரூபாய்க்கு வழி சொல்லுன்னு உட்காந்துருக்க கூடாது. அதுக்கு தான் வழி சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். இல்லையா, என்ன சார் என்னென்னமோ பேசுறீங்க, சம்பவம் சம்பவம்ன்றீங்க, என்ன சம்பவம்? நீங்கள் அற்புதத்தை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறீர்கள். நான் அற்புதம் தேவைப்படாத ஒரு வாழ்க்கையில் நீங்கள் வாழ்வதை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறேன். உயிர்த்தெழுந்த வல்லமை பூமியில் இராதபடி மரணத்தை எடுத்து போடுகிற ஒரு வாழ்க்கை. சிலுவையில் இயேசு கிரயம் கொடுத்தார்.
இன்னும் 5000 வருஷங்களுக்கு சிலுவையின் ஆசீர்வாதத்தில் சிலுவையிலிருந்து அவர் மரணத்திலிருந்து புறப்பட்ட ஆசீர்வாதங்களை பேச வேண்டும் என்றால் இன்னும் 5000 வருஷத்துக்கு பேசினாலும் அதிலிருந்து வந்துகிட்டே இருக்கும்ன்ற நான் கையை தட்டுக்கொண்டு ஆமென் ஆமென் பிரைஸ் காட் ஹல்லேலூயா. சார், ஒரு மனிதன் கொடுத்த கிஃப்ட்லேயே நீ ஓப்பன் பண்ணி அதை முழுசாக ரசிக்கிறதுக்கு 3 மாதம் ஆகுனா தேவன் ஒரு கிஃப்ட் கொடுத்தாருன்னா பிறந்து உங்கள் பேரன் பேத்தி கூட தாத்தா சிலுவையில் அப்படின்னா நீங்கள் கேட்காத ஒரு மேட்டர் சொல்ல போகிறான்னு அர்த்தம். ஹல்லேலூயா. என் அன்புக்குரியவர்களே, பூமியில் இராதபடி எடுத்து போடுகிறார். அப்போ இந்த பூமியில் சிலுவையில் மறித்து அந்த சிலுவை மரணத்துக்குள்ளே நீங்கள் இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட உடனே என்ன நடக்குதுன்னா அந்த மரணத்தின் சாயலையும் நீங்கள் தரித்து கொண்டபடினால் பைபிள் சொல்லுது ஒரு தரம் மறிப்பது தான் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஒரு மரணத்தை இயேசு உனக்காக சிலுவையிலே முடித்தபடினால் இரண்டாவது மரணத்தை நீங்கள் பெற வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் ஏற்றுக்கொள்ள மனதாக இருந்தால் வரப்போகிறவனா எளியா இவன் தான் இயேசு சொன்னது மாதிரி ஏற்றுக்கொள்ள மனதாக இருந்தால் ஆமென் சொல்லுவோம்.